உங்ககிட்ட இருக்கிற வேஸ்டான ஹெட்செட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மைக் இருக்கிற பகுதியை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துருங்க. அதை எடுத்துட்டு திரும்பவும் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதும் ஹெட்செட்டோடைய பின்னை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் 4 ஒயர் இருக்குங்க. ஸோ அதில் நீங்கள் க்ரீன் ஒயரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 3 ஒயரையும் கட் பண்ணிடுங்க. இன்னொரு ஹெட்செட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஸ்பீக்கரையும் ஹெட்செட் பின்னையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் அந்த க்ரீன் ஒயரை விட்டுட்டு மீதி இருக்கிற 3 ஒயரும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை வந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து 3 ஹெட்ஃபோனை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது வீடியோக்காக 2 ஹெட்செட்டை வந்து நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 ஹெட்செட் வந்து நான் மைக்குக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். மைக்கோட மொத்த லென்த்து பார்த்திங்கன்னா 4.5 மீட்டர் வருங்க. ஃபைனலி மைக்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதும் அந்த இடத்துல வந்து 2 ஒயரும் சேர்த்து டேப் அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் பண்ண மைக்கோட கேப்பை எடுத்து திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதும் அது விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செல்லோ டேப் வந்து லைட்டாக சுற்றிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெவிக்விக் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு வந்து மைக்கோடைய லென்த்தை வந்து அதிகப்படுத்திக்கலாங்க. 2 ஹெட்செட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர் வருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இல்லாத ஹெட்செட்டை 5 ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா 4.5 மீட்டர் வருங்க. நான் ஆல்ரெடி 3 மீட்டர் மைக்கை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.